ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து உமன்ஸுக்கும் பங்களாதேஷ் உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட ஸ்மால் லீக் டீமு, கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸ் அண்டு வந்து பிச் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதை கரெக்டாக டெலிகிராமில் அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க, பாலா தமிழ்னு நம்மளோட சேனல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டீமோட ப்ரீவியூ அண்ட் அனலைசஸ் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியூசிலாந்து விஸ் பங்களாதேஷ் மேட்ச் நம்பர் 12 வேர்ல்டு கப். நியூ லேண்ட்ஸில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஃபாஸ்ட்டு பவுலிங்க்கு 64 விக்கெட்டுகள் வந்திருக்கு. ஸ்பின் பவுலிங்கில் 48 விக்கெட்டுகள் இந்த பிச்சில் வந்திருக்கு. ஆவரேஜாக 137 ரன்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அடிக்கப்படுது. ஆவரேஜ் செகண்ட் பேட்டிங்கில் 124 ரன்கள் அடிக்கப்படுது. முக்கியமாக ஒன் வின்னில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதுமானது. அதுக்கான டவுன்லோடு லிங்க் உங்களுக்கு டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன். அதே போல் ஒன் வினுக்கு ப்ரெடிக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், நியூசிலாந்து வின் பண்ணுறதுக்கு 95% வாய்ப்புகள் இருக்குது. பங்களாதேஷ் வின் பண்ண 5% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நியூசிலாந்து சைடு நீங்கள் தாராளமாக ஒன் வினில் சூஸ் பண்ணிக்கலாம். நேற்று கூட வேர்ல்டு கப்பில் நண்பர் ஒருத்தர் 13,000 ரூபா வின் பண்ணியிருந்தார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. டவுன்லோட் லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூசிலாந்து உமன்ஸ் பங்களாதேஷ் உமன்ஸ் ரீசெண்டாக நடந்த ஹெட் டு ஹெட் மேட்ச்னு பார்க்க போனால் மொத்தம் ஒரு 4 மேட்ச் அனலிசிஸ் பார்க்கும்போது நியூசிலாந்து தான் 4 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் வின்னே பண்ணலை. மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷ். அதே போல் ஸ்போர்டாசி ஃபேண்டாஃபிட் ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு அப்ளிகேஷன். ஃபேண்டாஃபிட்டில் இன்ஸ்டண்ட்டாக விட்ராவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்டாசியில் லீட்ரு போர்டு வேறு லெவல் ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் விளையாடிருக்காங்க, 2 மேட்சும் தோற்றுருக்காங்க. அதே போல் தான் நியூசிலாந்தும் 2 மேட்ச் விளையாடிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடு ரெண்டு டீமும் மோத போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மேட்ச் இருக்க போகுது. இப்போ நான் கொண்டு வந்த டீம் பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் என் சுல்தானா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இவங்க செமையான ஒரு பிளேயர் தான், பட் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டிங் செக்ஷனில் பேட்ஸ் எடுத்திருக்கோம். அதே போல் எஸ் மோஸ்டாரி. கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க, கவனிக்க வேண்டிய விஷயம், ஜி பிளைமர். இவங்கள நீங்கள் கிராண்ட் லீக் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் கேப்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் பிளேயருங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். பிளைமரை கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக் போகிறவங்க, சரியா? ஆல்ரவுண்டரில் ஏ கெர் எடுத்திருக்கோம், எல் தகு எடுத்திருக்கோம், டிவைன் எடுத்திருக்கோம், எஸ் அக்டர், ஆர் அகமது. கிராண்ட் லீக்குக்கு ரிஸ்க்கான பிக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் அக்டர், ஆர் அகமது. கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான பிக்காக இருக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் செக்ஷனை பொறுத்தளவுக்கு எம் அக்டர் எடுத்திருக்கோம், இ கேர்சன். இ கேர்சன் பொறுத்தளவுக்கு கேப்டன் நீங்கள் கிராண்ட் லீக் போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, டீம் ப்ரிவியூ பார்ப்போம். டீம் ப்ரிவியூ பொறுத்தளவுக்கு ஏ கெர் நம்ம வந்து கேப்டன் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம். கிராண்ட் லீக் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸ்கிட்ட கரெக்டாக கேப்டன் வச்சு நீங்கள் கண்டெஸ்ட்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? எல் தகு இவங்களை நம்ம வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா கூட டிவைன்ட்ட கூட வைஸ் கேப்டன் மாற்றினா கூட மாற்றி வச்சுக்கலாம். சரி, ஓகே, காம்பினேஷன் பார்க்கும்போது ஏ கெர் எல் தகு. ஸோ இந்த டீம் வச்சு நீங்கள் வந்து மினி ஜிஎல் 3-1, 4-1 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து கேப்டன் விசி தப்பு பண்ணியிருக்கீங்க ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி வச்சுக்கோங்க, எந்த ஒரு வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கிராண்ட் லீக் கேப்டன்ஸ் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன பிளேயர்ஸ்கிட்ட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டீம் வேணும், நான் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணணும், எனக்கு வந்து அனலிசிஸ் பண்ண நேரம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா டெலிகிராமில் பர்சனல் டீம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோசிக்காமல் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும், கிராண்ட் லீக் வின் பண்ணி கொடுத்துக்கிட்டும் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.